வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி கிரிக்கெட்டுக்காக நான் மணிகண்டன். டிடிஎஸ் ஜிஎஸ்டி செக்யூரிட்டி டெபாசிட்டி இந்த விளக்கங்களை தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி டெபாசிட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமானா கண்டிப்பாக தேவையில்லை. வியூவர்ஸுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி விஷயம் கேட்குறாங்க. அதுக்கான சின்ன விளக்கமாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதர்வைஸ் ஹைலைட்டுன்னு பார்த்தா ஜிஎஸ்டி தான். ஏன்னா டிடிஎஸ் பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு டிடிஎஸை பொறுத்தவரை சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போயிடலாம். 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க, 11,000 ரூபா உங்களோட வாலெட்டில் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு விளையாடுறீங்க, ப்ளே பண்ணி ஒரு 1,000 ரூபா லாபம் அடையிறீங்கன்னா அந்த 1,000-க்கான டேக்ஸை தான் பிடிப்பாங்க. 30% டிடிஎஸ் இப்போதைக்கு அப்படின்றது இருக்குது. இது மாறலாம், முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. இப்போதைக்கு 30% 300 ரூபா பிடிப்பாங்க. இப்போ 11,000 ரூபா வாலெட்டில் இருக்குது, 1,000 ரூபா தான் நெட் பெண்டிங்ஸு, லாபத்துக்கு மட்டுமே தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 11,000-க்கும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இப்போ 11,000 வித்ட்ரா பண்ணும்போது எனக்கு வந்து 3,300 ரூபா பிடிப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. 30% 3,300 அப்படி கிடையாது. 11,000 ரூபா வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு 300 ரூபா தான் பிடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் அடைஞ்சிருக்க லாபம்னா 1,000 ரூபா தான், அந்த 1,000-க்கான டேக்ஸ் தான் பிடிப்பாங்க. இது தெரிய மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. இன்னும் சில பேர் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாமே இருக்காங்க. என்னை மீட் பண்ண ஒரு நண்பர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், எனக்கு எப்பயுமே டேக்ஸே பிடிக்கிறது இல்லை ப்ரோ அப்படின்னார். அப்போ அவ்வளவு லாபம் அடையலை, நஷ்டம் அடைஞ்சிட்ருக்கார் அப்படின்றது தான். நஷ்டம் அடைஞ்சால் அவங்கள்ட்ட பிடிக்க மாட்டாங்க, அதுதான் பார்க்கணும். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொன்னார், ரொம்ப நாளாக விளாட்றீங்க, உங்கள்ட்டெல்லாம் வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க, ஆனால் கொஞ்ச நாள் தான் நான் விளையாண்டுட்டுருக்கேன், ஆனால் என்கிட்ட டேக்ஸ் பிடிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது வந்து ஃபன்னியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு லாபம் அடையலைங்கிற ஒரு விஷயம், என்கிட்ட லாபம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே பார்க்கணும். ஒரு அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஒரு பெரிய டெலகிராமர், நம்ம வியூவர்ஸுக்கு தெரியல அப்படின்ற வகையில் அது ஓகே. அண்ட் பெரிய டெலகிராமர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் எடுக்கிறேன், எனக்கு டேக்ஸ் இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அது வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறாரு, யூடியூப்பில் போடுறாரு. பட் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவர் அத்தனையும் நஷ்டம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். நஷ்டம் அடைஞ்சதுனால தான் அவருக்கு டேக்ஸ் பிடிக்கல. யாருக்குமே விளக்கெல்லாம் வந்து பர்டிகுலர் ஆப்பெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, வித்ட்ரா பேஸில். அதையுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக எந்த ஆப்புமே டேக்ஸ் இல்லாமல் கிடையாது. எந்த ஆப்பில் டேக்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற கேள்வியும் வியூஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக எந்த ஆப்புமே டேக்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது, இது வந்து ரூல், அவ்வளோதான். ரூல்னால் எல்லா ஆப்புக்கும் பொருந்துகிற ஒரு விஷயமா இருக்கும். மேபி ஆரம்ப காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கலாம், அதுவே ஒரு 15-30 நாள் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதிகபட்சமாக கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தாங்க ரீசெண்டாக இந்த ஸ்மால் லீக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது. ஏன்னா அவங்க சாஃப்ட்வேர் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஷோ பண்ணணுங்கிறதுக்காக. பட் கண்டிப்பாக வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை போட்டு தான் இருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு டேக்ஸ் இல்லாத ஆப் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த கேள்வியும் நிறைய வியூவர் வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது லாபம் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக டேக்ஸ் பிடிப்பாங்க, அப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணும். இது பேர்டனானால் கண்டிப்பாக பேர்டன் தான். இந்த ஸ்மால் லீக்கு முன்னாடி இல்லாதப்பெல்லாம் நிறைய ஏர்னிங்ஸ் என்னோடய சைட்லேயே இருந்தது. ஒரு 10% லாபம் அப்படின்ற இடத்துல வச்சுருந்தா கூட இந்த அடிஷ்னலாக இந்த 30% கிடைக்கும்போது நிறைய லாபம் அடைகிற ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ 30% அவங்கள்ட்ட கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபம் குறையிற ஃபீல் தான் இருக்குது, நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஜிஎஸ்டி சைடு வந்துடுவோம். ஜிஎஸ்டி 28% டெபாசிட் பேஸ்லேயே பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, இந்த 28% அப்படின்ற இடத்துல சின்ன குழப்பம் வச்சுருக்காங்க அந்த அமௌண்ட் பேஸில். இப்போ ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணோன்னா 28 ரூபா எடுக்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த டேக்ஸ்லேயே ரெண்டு வகை இருக்குது, ஒன்று இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எக்ஸ்க்ளூசிவ் தான். அதனால் வந்துட்டு இந்த 100 ரூபா அப்படிங்கும்போது 28%ங்கிறப்ப 21.875 இந்த ருப்பீஸை தான் ஜிஎஸ்டி எடுத்துப்பாங்க. 78.125 அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை வேலெட்டில் கிரெடிட் பண்ணி விடுவாங்க. அப்போ நம்ம நினச்ச 72 ருபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படி இந்த 28ங்கிறத கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 128 ரூபா போட்டிங்கன்னா 28 ரூபா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக போயிடும், வேலெட்டில் வந்து 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் ஆகும். இதை தான் அந்த 28%ன்னு சொல்கிறாங்க. அது எக்ஸ்க்ளூசிவ், வெளியிலேருந்து 28 அண்ட் 100 அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் ஆகிற ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ 10,000 பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். மேத்தமெட்டிக்காக இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும். அண்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் 10,000 ரூபாய்க்கு அப்படிங்கிற வகையில் 2,187.50 ரூபா அண்ட் வேலெட்டில் வந்து 7,812.50 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் ஆகும். இது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஃபேண்டசி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டிட்ட கேட்குறாங்க, ஆனால் வந்து அவங்க 28% சாலிடாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறைக்கிற அளவுக்கும் அவங்க பேச்சே இல்லை. மேல்முறையீடு அப்படின்ற வகையில் பண்ணியிருக்காங்க, அது ஒரு விஷயம். அண்டு டிடிஎஸ் மேலேயே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு.
இதில் முக்கியமாக என்னென்னா 6 மாதம் அளவுக்கு இந்த 28% இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜை குறைக்கிறதோ இல்லை கூட்டுறதோ எது வேணாலும் பண்ணலாம். இல்லை இது டோட்டலாகவே ஜிஎஸ்டி அப்படின்றது தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கும் வரணும்னா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6 மாத காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இடையிலேயே கூட தடையாகலாம், இல்லை அக்டோபர் 1 அன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் கூட போகலாம். பட் இப்போதைக்கு அக்டோபர் 1 இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அந்த அப்டேட்ஸ்னால தான் நிறைய ஆப்ஸ் ஹேங் ஆகுது. இப்போ நம்ம ட்ரீம் லோன்லேயே பார்த்திங்கன்னா அப்பப்போ ஜாயின் பண்ணுறது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துட்டுருக்குன்னா டோட்டலாகவே மாற்றக்கூடிய ஒரு நிலமை வர்றதுனால இந்த ஜிஎஸ்டி வர்றதுனால அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறோம். அண்டு ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா, இப்போ நான் டெபாசிட் பண்ணலாம், எப்போ டெபாசிட் பண்ண எனக்கு ஞாபகமே இல்லை, அந்த அளவுக்கு தான் டெபாசிட் அப்படிங்கிறத பண்ணுறோம். நம்ம விளையாடுறோம், அதில் வின் பண்ணுறோம், அதிலே விளையாடுறோம், அதிலே வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய போய்கிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறோன்னா அந்த வின்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணால் அதுக்கப்புறம் டெபாசிட்லாம் பண்ண போகிறது கிடையாது, இருக்கிறத வச்சு விளையாட போகிறோம். அப்போ டெபாசிட் பண்ணுறப்ப தான் நமக்கு எடுக்கிறாங்கும்போது இந்த ஆரம்பத்தில் ஒரு பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அது தொடர்ந்து இருக்க போகிறதுனால பெரிய லெவலில் ப்ராப்ளமாக இருக்காது அப்படிங்கிறது ஒப்பீனியன். அண்ட் அதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அண்டு நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டெபாசிட் அப்படிங்கிற வகையில் எப்போ பண்ணுவேன்னா டெபாசிட் ஆஃபர் போடும்போது அதை பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன், வித்ட்ரா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த டெபாசிட் ஆஃபர் அமௌண்ட்டை போட்டு எக்ஸ்ட்ரா போனஸோ இல்லை எக்ஸ்ட்ரா கேஷோ நான் ஆட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். இதுதான் இப்போதைக்கு டெபாசிட் அப்படின்ற வகையில் நான் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி வந்து ரெகுலராக வித்ட்ரா டோட்டலாக எடுத்துட்டு திருப்பி டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அது முக்கியம். ஏன்னா ரெகுலர் கேமு ஸ்மால் லீக் விளையாண்டு லாபத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெரிய பாதிப்பாக இருக்காது. ஆனால் அந்த ஐபிஎல் மட்டும் விளையாடுறது, இந்தியா மேட்ச் மட்டும் விளையாடுறது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீரியஸ் முடிஞ்ச உடனே டக்குன்னு அமௌண்ட்டெல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. திருப்பி ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயம். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா வேலெட்டில் அந்த அமௌண்ட்டை கீப்அப் பண்ணணும். இந்த வேலெட்டில் அமௌண்ட்டை கீப்அப் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ஆப்புக்கு பெனிஃபிட், ஏன்னா அவங்க வேலெட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஷோ பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ஜிஎஸ்டி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த நெட் வின்னிங்ஸில், ஏன்னா டிடிஎஸ் நான் சொன்னது காரணமே இதுக்கப்புறம் நம்ம சொல்ல ஒரு போகிற விஷயந்தான். இப்போ டெபாசிட் வந்து 10,000 ரூபா பண்ணுறீங்க, 11,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. 10,000 ரூபா டெபாசிட் பண்ணும்போது நமக்கு ஏறப்போகிறது 7,812.50 ரூபா அப்படின்னு தான் ஏறப்போகுது. இந்த 11,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இடையில போராட்டம் பண்ணி தான் நம்ம அந்த 11,000 போகிறோம். அப்போ நமக்கு லாபம் எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் இங்கே டேக்ஸ் போக அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 11,000 ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்போயும் 1,000 ரூபா வின்னிங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த லாஜிக் தான் இங்கேயும் ரைட்டா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கிற வகையில் இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வேலெட் வந்துட்டு 10,000 ரூபா அப்படிங்கிற வகையில் கிரெடிட் அப்படிங்கிற வகையில் பண்ணும்போது 7,812.50 ரூபா தான் உங்களோட வேலெட்டில் கிரெடிட் ஆக போகுது, அக்கௌண்ட்டில் சொல்ல வேலெட்டில் கிரெடிட் ஆக போகுது. அது வந்து 11,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கிரெடிட் ஆனதுலேருந்து லாபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3,187.50 ரூபா. நல்லா புரிஞ்சுக்குங்க, 3,187.50 ரூபா இப்போ உங்களுக்கு லாபம் ஜிஎஸ்டி கணக்கில் சேரவே இல்லை. ஆனால் லாபம்ன்ட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து லாபமாக யோசிச்சாங்கன்னா 9,86.25 ரூபா அப்படிங்கிறது இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். 11,000 ரூபா நீங்கள் ரீச் பண்ணும்போது இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த இடம் குழப்பமான ஒரு விஷயமாக தான் இருக்கு போகுது. 10,000 ரூபாயிலேருந்து 11,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஆனால் 10,000 ரூபா டெபாசிட் பண்ணும்போது உங்களோட வேலெட்டில் ஏற போகிறது இவ்வளோ தான் ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா. அப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2,187 மட்டும் இல்லை, 3,187 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு 11,000 அப்படிங்கிற அமௌண்ட் வரப்போகுது. அப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணது டேக்ஸோடு சேர்த்து 10,000 ரூபா அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ 1,000 ரூபா தான் உங்களுக்கு லாபம் அப்படின்றது கிடச்சிருக்கா. அப்போ 300 ரூபா எடுத்தாங்கன்னா பழைய நடைமுறையிலேருந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆரம்பத்தில் அந்த டெபாசிட் பண்ணும்போது இழக்கிறது மட்டும்தான், அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பிடிச்சாங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதை அது அதளவுக்கு நம்ம விளையாண்டு ஜெயிக்கிறோம், அதுக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்குது. அப்போது 9,56.25 அப்படிங்கிற அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி இருந்தால் பெரிய பாதிப்பு கிடையாது, ஆரம்ப டெபாசிட்டில் மட்டும் பாதிப்பு. இது வந்து இருக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்பு, முதல்ல கட்டுற அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டுக்கானதையும் சேர்த்து நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு விஷயமும் நம்ம அடிஷ்னலாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே ஃபைலபுளாக இருக்கிற மாதிரி மாறும் ஃபுல்லாக வந்து. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸுக்கு நம்ம பண்ண முடியும், ஆனால் வந்து லீகலாக எந்த அளவுக்கு ரைட்ஸோடு பண்ண முடியும் அப்படின்றது கேள்வி. பட் இப்போ முழுமையாக கேம் ஆஃப் ஸ்கில்லு, டெபாசிட்டு, ஜிஎஸ்டி இப்படிலாம் போடும்போது நம்ம பின்னாடி ஃபைல் பண்ணி இதை வந்து ஒரு ஆடிட்டர் வச்சு எடுத்துக்க முடியும், ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்ற வகையில் பெனிஃபிட்டுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன், தம்பி தான் போகிறேன் அடுத்ததுக்கு. செக்யூரிட்டி டெபாசிட், இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில, வியூவர்ஸ் இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இது வந்து என்னென்னா, இப்போது மை மாஸ்டர் லெவனாக இருக்கட்டும், ஸ்போட்டஸியாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொடுக்குற விஷன் லெவன், மற்ற ஆப்ஸ் நிறைய ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை தரக்கூடிய ஆப்ஸ் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, பண வகையில் செக்யூரிட்டி சேஃப் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆப்பு, இந்த ஆப்லாம் விட்டுருங்க, ஏன்னா இதை சொல்லி சொல்கிறதுனால, இந்த ஆப் ஏதோ ஒரு ஃபேண்டசி ஆப்பு விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற யூசர்ஸுக்கு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் வந்து ஃபெடரேஷனுக்கோ இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறவங்களுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும். இதுதான் இதில் வந்து பெரிய குழப்பம்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை. அது வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு ஆப்புக்கும் வேரி ஆகும், அவங்களோட நிகர லாபமாக இருக்கலாம், அவங்களோட வேலெட்டில் எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களாம். இதில் மினிமம் மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி லெவல்லையும் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதுக்கு வந்து முதல்லே ஒரு பெரிய அளவில் டெபாசிட் பண்ணணும், 50 கோடி, 100 கோடி, 5000 கோடி, 10000 கோடி, 55000 கோடி அப்படின்றது இருக்குது. இப்போ ரீசெண்டாக ட்ரீம் லோன் வந்து பெரிய தொகையை டெபாசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அவங்க அதை டெபாசிட் பண்ணால் ஜிஎஸ்டிலாம் இல்லை போல இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மித்துக்கு வராங்க. கண்டிப்பாக கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது வந்துட்டு பீப்புள் சேஃப்டிக்காக கவர்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து பின்னாடி வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதோ ஏதோ ஒரு சூழலில் அவங்க வந்து ஆஃப் ஆகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக ஒரு பண்ணுற ஒரு விஷயமாக தான் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அக்டோபர் 1st ஜிஎஸ்டி வருது, நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறையா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம். மை மாஸ்டர் 11 மாதிரி ஆப்ஸ், மை மாஸ்டர் 11 மட்டும் இப்போதைக்குன்னு நினைக்கிறேன், மற்ற ஆப்ஸும் இது பண்ணலாம். அவங்க வந்து டெபாசிட்டுக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மை மாஸ்டர் 11. அந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பட் அப்படி எவ்வளோ தூரம் அவங்களாலையும் பண்ண முடியும்னு தெரில, ஏன்னா 10,000 ரூபாய்க்கு 2,157 ரூபா 50 பைசா இழக்கிறதுங்கிறது பெரிய இழப்பு. அவங்களுக்கு லாபம்லாம் கண்டிப்பாக அவ்வளோ கிடைக்காது, இருந்தாலுமே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க விளையாடுவாங்க, தொடர்ந்து விளையாண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த பேஸில் அவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. மேபி மந்த்லி 2 டைம்ஸ் இல்லை மந்த்லி 1 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதுவும் கொடுக்குறாங்களான்னு தெரில. பட் இப்போதைக்கு பிளைண்டாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எவ்வளோ நாளைக்கு அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. இனிஷியலாக ஒரு கவர்ச்சிக்காக ஒரு விஷயத்தை இது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் யூசர்ஸ் தேவைங்கிறனால இந்த ஒரு ஆஃபரை அவங்க கொடுத்துருக்காங்க. எனிவே அக்டோபர் 1st 2023க்குள்ளே நான் வந்துட்டு முன்னாடியே வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டுமான்னா பண்ணிக்கோங்க, உங்களோட சேஃப்டி அமௌண்ட்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து வித்ட்ரா அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது பெட்டர். ஓரளவுக்கு அமௌண்ட்டை விட்டுட்டு உங்களோட கேம் விளையாடுற அளவுக்கு மட்டும் லாபத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாபத்தோட முதல் வார அமௌண்ட்டு, இப்போ நானே ஏற்கனவே வீடியோஸ் மூலமாக சொல்லியிருக்கேன், ஒரு 2 வாரம் அமௌண்ட் எடுக்காமல் விட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் ஒரு இது வரைக்கும் நீங்கள் மார்ஜின் வந்து 5,000 அப்படின்ற மாதிரி வச்சிங்கன்னா அதை 10,000 மாற்றி வச்சுக்கோங்க, வேலெட்லேயே விட்டுருங்க. அந்த வேலெட்டில் விடுறதுனால கண்டிப்பாக அது ஃபேண்டசி ஆப்ஸ் நடத்துகிறவங்களுக்கு தான் பெரிய பெனிஃபிட், ஏன்னா அவங்க அந்த இதை ஒரு மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி லெவலுக்கு அந்த லெவலில் அவங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி ஷோ பண்ண முடியும். அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அந்த வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்துட்டு திருப்பி டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக அந்த டெபாசிட் டைமில் கண்டிப்பாக உங்களோட டேக்ஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அடிக்கடி வித்ட்ரா பண்ணி அடிக்கடி போடுறது அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் அந்த வகையிலையுமே இந்த 1st கேஸ் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கேஸில் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் இந்த டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த லாபம் வர வரைக்கும், அந்த ஏன்னா டெபாசிட் பண்ணும்போதே எடுத்துடுறாங்க, அந்த லாபம் வர வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில்.
பட் இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஜிஎஸ்டி அமௌண்ட்டுக்கும் அண்டு இந்த டிடிஎஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, கொஞ்சம் டஃப்பான இம்ப்ளிமெண்டேஷன். இன்னொரு விஷயமும், சில டெலகிராமர்ஸ் தகவல் தவறாக பரப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன், மேபி அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நானுமே கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு சில ஆப்ஸுக்கிட்ட கேட்டு அவங்க மூலமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன். அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைக்கு வரும்போது தான் இது முழுமையாக நமக்கும் புரியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பர்டிகுலராக இந்த வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் சேரும்போது இவ்வளோ பிடிச்சிப்பாங்க, 28% பிடிச்சிப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் பண்ணாங்கன்னா ஆப்பும் நடத்த முடியாது, இது ஒரு எதுவுமே இல்லாத மாதிரி ஒன்றுமே கிடையாது. இப்போயே வந்து டிடிஎஸ் 30%ங்கும்போது இது லாபத்தில் பிடிக்கிறதுனால ஓரளவுக்கு அட்ஜஸ்டபுளாக மாறிடுது, அவ்வளோதான். மொத்தமாக எடுக்கிறப்பெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வாய்ப்பே கிடையாது, விளையாட மாட்டாங்க யாரும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தால் கூட சின்னதாக அட்ஜஸ்டபுளாக இருக்குது, நியூ யூஸருக்கு கண்டிப்பாக கஷ்டம். புதுசாக வரவங்க இப்போ பழைய ஆட்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறது அமௌண்ட் வேலெட்டில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி விளையாண்டலாம், மேபி அக்டோபர் 1st பிஃபோராக நிறைய டெபாசிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிடலாம். பட் புதுசாக வரவங்க ஆஃப்டர் அக்டோபர் 1st ஒரு டெபாசிட் பண்ணும்போதே 100 ரூபாய்க்கு ரொம்ப இல்லாட்டி 20 ரூபா எடுக்கிற மாதிரி வச்சுக்கோமே, 100 ரூபாய்க்கு 80 ரூபா தான் ஏறுது, 80 ரூபாய்க்கு தான் உங்களால் கேம் விளையாட முடியும் அப்படின்றதும், அண்ட் அதுக்கப்புறம் 30% டேக்ஸு வித்ட்ரா பண்ணும்போது எடுக்கும்போதும் எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அவன் விளையாடணும்னு யோசிக்க மாட்டான். ஸோ இதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது, நியூ யூசர்ஸு நிறையா வளரக்கூடாது. பழைய யூசர்ஸ்க்கு வந்து டிப்பாக இதுக்குள்ளே இருக்கிறவங்க அதை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், மோஸ்ட்லி வெளியில் வரமாட்டாங்க அப்படின்றது இருக்குது. அண்டு இந்த டெலகிராமர்ஸு இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆஃபர் இருக்குது, அஃப்லியேட் கமிஷன்ஸ். இப்போ நான் வந்து ப்ரமோட் பண்ணுறேன் சில ஆப்ஸ்னால் அவங்க வந்து எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த கமிஷனை வந்துட்டு எனக்கு வந்து வேலெட்டில் ஏற்றிடுற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ நீங்கள் வேலெட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு இந்த டெபாசிட்டுக்கு டேக்ஸ் கட்டுற ஒரு விஷயம் வராது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன பண்ண முடியுமோ இந்த ஆப் சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா இது பெரிய அளவில் பேர்டன் தான், இது நியாயமே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நியாயம் இல்லை தான். ஏன்னா 28% இங்கேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் வித்ட்ரா பண்ணும்போது அங்கேயுமே 30% கொடுக்கும்போது பெரிய அளவில் லாபம் ஈட்டுறது கஷ்டமான ஒரு விஷயம். ரெகுலர் பேஸில் சின்ன அமௌண்ட் அப்படின்ற அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டு, ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த டேக்ஸ் அப்படின்ற வகையில் அடிக்கடி நான் வித்ட்ரா டெபாசிட் வித்ட்ரா பண்ணுவேன், லாபத்தில் மட்டும் வித்ட்ரா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது பெரிய பாதிப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வந்து நீங்கள் அடிக்கடி டெபாசிட் பண்ண போகிற டெபாசிட்டே நான் பண்ண போகிறது கிடையாது, இந்த வருஷத்துக்கு நான் டெபாசிட் பண்ண போகிறது கிடையாது, இப்போ பண்ணுறதோடு நான் நிறுத்திக்க போகிறேன் அப்படின்னா அதை வச்சு தான் விளையாட போகிறேங்கும்போது இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா டெபாசிட் பேஸில் தான் அந்த டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது. அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் வருது, இது கொஞ்சம் டூ மச் திங்கிங்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அக்டோபர் 1st டெபாசிட் பண்ணுற அப்போ என்ன அமௌண்ட்டு வேலெட்டில் இருக்கோ அதுக்கு வந்து டேக்ஸ் எதுவும் பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வின்னிங்ஸில் பிடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, இதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இருந்தாலும் அப்படி எதுவும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ரீசெண்டாக நிறைய டெபாசிட் ஆஃபர்ஸு மை மாஸ்ட் 11 அடிக்கடி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு, மற்ற ஆப்ஸும் கொடுக்குறாங்க, ப்ரொஃபிஷன் 11.7% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு காரணம் நிறைய பேர் ஈகராக இந்த டைமில் டெபாசிட் பண்ணுறாங்க, நம்ம ஆப்பில் பண்ண வச்சுருவோம், நம்ம வந்துட்டு நிறைய வேலெட்டை ஃபில் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற தாட்ஸு எல்லா ஆப்ஸுக்கும் இருக்கிறதுனால இந்த ஆஃபர்ஸ் வந்து நிறைய இப்போ விட்டுட்டுருக்காங்க. பயன்படுத்திக்கலாம், தப்பே கிடையாது. என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, 7% எக்ஸ்ட்ரா கேஷ்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத வித்ட்ரா பண்ணி கூட நீங்கள் அந்த ஆஃபரை பயன்படுத்திங்க, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு சொல்லுவேன். அண்டு இந்த டிடிஎஸ்ஸு 30%ங்கிறது அதிகம்னு சொல்லிட்டு மேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி 28% அதிகங்கிற மாதிரி மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது கிடையாது, டெபாசிட் பேஸில் அந்த இது கிடையாது, இப்போ இந்த இதில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய ஜிஎஸ்டி பேஸில் நிறைய அத்தியாவசியமான பொருட்களுக்கு குறைச்சிருக்காங்க, அதனால் இதில் இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமாக அதை மேனேஜ் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள், கவர்மெண்ட் செய்கிற விஷயங்களை விமர்சனம் பண்ணுறதோட எனிவே அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். நீங்கள் வந்து 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி 28% பேஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுங்கள், அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது 6 மாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன்,
சில நிறுவனங்கள் வந்து உள்ளே வர பார்க்குறாங்க, அதுக்கான விஷயமா அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பெரியளோட போர்டனா ஏற்றி விட்டோன்னா குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் காலியாயிருவாங்க. ரீசெண்டாக ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்த உடனே இந்த டோட்டலாகவே எல்லாமே மாறிச்சு, நெட்டு அப்படிங்கிற வகையில் ரொம்ப ஃப்ரீயாக போச்சு. அதே நேரத்தில் இப்போ நம்ம மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத இடமே இல்லை, எல்லாமே நெட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் டிவி இந்த மாதிரி விஷயங்கள் கூட நெட்ஒர்க் மூலமாக தான் இனிமேல் இயங்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஓவராலாக குட்டி குட்டி நெட்ஒர்க்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு, பேசல்லாம் இல்லாமல் போச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக சின்ன சின்ன கம்பெனிஸ் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று பண்ணுவாங்க, அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆஃபர்ஸு டெபாசிட் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து தான் மற்றவங்களை கவர்ந்து உள்ளே இழுப்பாங்க. அது எல்லாமே இப்போ பண்ண முடியாது. ஸோ ஒன்று வந்து இப்போ பெரிய நிறுவனம்னு பார்க்கும்போது ட்ரீம் லோன் இந்த இதில் லீடிங்கில் இருக்காங்க. இப்போ அவங்க நிறைய நேரங்களில் இந்த டெபாசிட் ஆஃபர்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க அதெல்லாம் பண்ணாமல் வேறு வேறு மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. அதோட முக்கியமாக வந்து கவர்ச்சியாக அவங்க வந்து 2 crore டு 1 crore அப்படிங்கிற மாதிரி வெற்றி அமௌண்ட்டு பெருசாக இருக்கிறனால நிறைய பேர் அதில் போய் விளையாடவும் செய்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய அளவில் விளம்பரம் தேவையில்லை. ஆனால் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஆப்ஸுக்கெல்லாம் பெரிய விளம்பரம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட் ஆஃபர் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு விஷயம். அதில் இங்கே வந்து பங்கம் விளைவிக்கிற மாதிரி இந்த டெபாசிட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால அவங்கள அவங்களோட வளர்ச்சியிலேயும் இது தடை இருக்குது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இனிமேல் கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் மேபி இன்னும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி மாறும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஈவன் இந்த டெபாசிட் ஆஃபர் அப்படிங்கிறது அவங்க கொடுத்து மாற்றினாலும் எவ்வளோ நஷ்டமோ அதெல்லாமே போட்டு லாப கணக்கு தான் அவங்க டேக்ஸ் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் இந்த நஷ்டம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமானால் நிறைய வகையில் அவங்களோட டெவலப்மெண்ட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் தான், ஆனால் வந்து லாபத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். சின்ன சின்ன ஆப்ஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பேஸில் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் வந்துட்டு ஆட்ஸ் மூலமாக போடுறாங்க, அவங்கள பெரிய அளவில் டெவலப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஆப்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஜிஎஸ்டியோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்த ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படுத்தலாம். நிறைய ஆப்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளப்படலாம் அப்படின்றது தனிப்பட்ட ஒப்பீனியனாக இருக்குது, பார்த்துக்கலாம். எனிவே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு பாதிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேண்டசி ஃபீல்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேண்டசி அந்த கேம் ஆன்லைன் கேமு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில் சொன்னாங்க. ஓரளவுக்கு அது சரியாக இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் பேன் பண்ணிகிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டோட்டலாகவே வந்து இது இப்போ இது ப்ரெஷர்னு பார்க்கும்போது விளையாடுறவங்களுக்கு ப்ரெஷர், விளையாடலைன்னா அவனுக்கு ஒன்றும் ப்ரெஷரே இருக்க போகிறது கிடையாது. விளையாடவும் வைக்கணும், அதே நேரத்தில் அவங்ககிட்டருந்து லாபம் இருக்கிற காசெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியான இல்லை. இது வந்து ஆர்கியூமெண்ட்லாம் போனோன்னா நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும், இதெல்லாமே அவங்க ஆர்கியூ பண்ணி போகட்டும். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது, அக்டோபர் 1st இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 28% அதுக்கு போதுமான விளக்கம் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். டிடிஎஸ் பற்றின விளக்கம் இன்னொரு வீடியோவில் ரொம்பவே தெளிவாக இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.